வணக்கம் பிள்ளைகளே, இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது 9வது வகுப்பு தமிழ் இயல் 7 கவிதை பிழையில் இடம்பெற்றுள்ள சீவக சிந்தாமணி என்னும் செய்யுள் பகுதியாகும். சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களுள் ஒன்று. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. 13 இளம்பகங்களை கொண்டுள்ள இந்நூல் மனநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. நாமகள் இளம்பகத்தில் நாட்டு வளம் என்னும் பகுதி நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இன்ப சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இவர் இயற்றினார். இவரது காலம் கிபி 9வது நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரி விருத்தம் என்னும் நூலை இயற்றினார் என்பர். ஆசிரியர் இந்நூலுக்கு சீவக சிந்தாமணியின் பெயர் வைக்க என்ன காரணன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சீவகன் என்னும் அரசனுடைய வரலாற்றை முழுவதுமாக விரித்து கூறுவதனால இதுக்கு சீவக சிந்தாமணியின் பெயர் வைத்திருக்கார். இது சிந்தாமணி எனவும் வழங்கப்படும். சிந்தாமணி என்பது தேவர் உலகத்தில் உள்ள ஒப்பற்றதொரு மணி. அது யார் என்ன கேட்குறாங்களோ, என்ன வேண்டுறாங்களோ, அவங்க வேண்டுறதெல்லாம் எழுதில தரவள்ளதான். அந்த மணியை போல இந்நூலும் அறிஞர் வேண்டக்கூடிய பொருட்களை எல்லாம் தரவள்ளது. அதனால் இப்பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. நெஞ்சின் கண் பொதிந்து வைத்தற்குரிய சிறப்புடைய ஒரு மணி என்பதனால சிந்தாமணி எனும் பெயர் பெற்றது என்றும் கூறுவர். அது மட்டும் கிடையாது, சீவகனை பெற்ற தாயாகிய விசையை, சீவகனுடைய அம்மா பேரு விசையை, அவங்க வந்து சீவகனை சீராட்டும் போது சிந்தாமணியே என்று அன்புடன் அழைத்ததுனால அந்த பெயரே சிந்தாமணி என்ற நூற்பெயராக அமைந்ததுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சீவகன் 8 பெண்களை மணந்து இன்புற்று வாழ்ந்த மன நிகழ்ச்சிகளை சுவைப்பட விளக்கிறதுனால இது மனநூல் எனவும் வழங்கப்படுது. திருத்தக்க தேவர் வந்து சமண சமயத்தை சார்ந்த துறவி. ஒரு சமண சமயத்தை சார்ந்த துறவியாக இருக்கக்கூடிய இவர் எப்படி வந்து இன்ப சுவை நிறைந்த இந்த சீவக சிந்தாமணி என்ற இந்த காப்பியத்தை இயற்றியிருப்பார் என்ற சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் வரணும் இல்லையா? இந்த காப்பியத்தை இயற்றத்துக்கும் ஒரு பின்புலம் ஒன்று இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு சமயம் மதுரை போயிருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து தமிழ் புலவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சமண சமயத்தை சார்ந்த துறவியர்களுக்கெல்லாம் இன்பப் பொருளால் நூல் இயற்றக்கூடிய திறன் கிடையாது, இன்பப் பொருளாக அமைந்த நூல் இயற்றக்கூடிய திறன் கிடையாது சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கிண்டல் செய்கிறாங்க. எனவே அவர் என்ன பண்ணுறார், அவங்களுடைய கூற்றெல்லாம் பொய்யாக்கணும்னு சொல்லிட்டு முழுவதும் இன்பப் பொருளாய் அமைந்த இந்நூலை திருத்தக்க தேவர் இயற்றினார்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நூலை தொடங்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குரு கிட்ட போயிட்டு திருத்தக்க தேவர் என்ன பண்றாரு, அவரோட ஆணையை வேண்டுறார். குரு கிட்ட போய் கேட்கணும் இல்லையா, பர்மிஷன் கேட்கணும் இல்லையா, ஒரு துறவி தானே, உடனே அவர் சொல்கிறாரு, அப்போ முதல்ல நான் என்ன பண்ணணும், உன்னுடைய துறவு நிலையை நான் சோதிக்கணும். அப்போ அந்த துறவு நிலையை சோதிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா, முழுவதும் நிலையாமை பொருள் உணர்த்து உதாய். நிலையாமனா அந்த உலகம் என்னது, நிலையற்றது, வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே அது நிலையானது கிடையாது என்ற பொருளாக தான் அந்த நிலையாமை பொருளை உணர்த்துதாய் வந்து ஒரு நூலை முதல்ல இயற்றினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, சீவக சிந்தாமணி இந்த இன்பச்சுவை நிறைந்த நூலை இயற்றுன்னு சொல்கிறார். உடனே திருத்தக்கதவர் அப்போ என்ன பண்ணுறாருனா, அந்த வழியாக ஒரு நரியை வந்து ஓடுது. உடனே அந்த பார்க்கறாரு, அந்த நரிய பொருளாக கொண்டே அப்போது ஆசு கவியாய் நரி விருத்தம் என்னும் நூலை பாடி, பின்பு அதுக்கு அப்புறம் அந்த ஆசிரியருடைய இசை தன்னுடைய குருவோடைய பர்மிஷன் வாங்கி இந்த நூலை இயற்றினாருன்னு ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. பாடப்பகுதிக்குள் நுழைய முன், சங்க இலக்கியங்கள் நிகழ்வுகளில் கருத்தை கூறும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்துள்ளன. அவற்றைத் தொடர்ந்து 10 கீழ்கணக்கு நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுணவாக இருந்தன. பின்னர் ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனவாய் காப்பியங்கள் உருவாயின. இவ்வகையில் சீவகனை தலைவனாக கதை நாயகனாக கொண்டு தோன்றிய காப்பியமே சீவக சிந்தாமணி என்னும் காப்பியமாகும். இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே இக்காப்பியத்தின் மைய கருத்தாங்கும். ஏமாங்கத நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் வர்ணிக்கும் பகுதியே அந்நாட்டின் செழிப்பை உணர்த்துகிறது. இப்பகுதியை நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏமாங்கத நாட்டு வளத்தை குறிக்கக்கூடிய 6 செய்யுள்கள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இனி அவற்றை நாம் காணலாம். முதல் செய்யுள், அதற்கான தலைப்பு பார் போற்றும் ஏமாங்கதம். பார்னா உலகம்னு அர்த்தம். பாருங்க அந்த செய்யுள் அடிகளை பார்க்கலாம். காய் மாண்ட தெங்கின் பழம் வீழ, கமுகின் நெற்றி பூ மாண்ட தீந்தேன் தொடைக்கீறி, வறுக்கை பொழுந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏம்பாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே. இனி இந்த செய்யுள் அடிகளுக்குரிய சொற்பொருள் விளக்கம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். காய் மாண்ட நன்றாய் முற்றி காய்ந்த தெங்கின் பழம் வீழ, தென்னை நெற்று வீழ, கமுகின் நெற்றி கமுக மரத்தின் உச்சியில், கமுக மரம்னா பாக்கு மரத்தின் உச்சியில், பூ மாண்ட பொலிவில் சிறந்த தீன் தேன் தொடைக்கீறி, இனிய தேன் அடையையும் பாக்கு குலையையும் கீறி, வறுக்கை பொழுந்து பலாப்பழங்களை பிளந்து
தேமாங்கனி சிதறி இனிய மாம்பழங்களை சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் வாழைப்பழங்கள் சிதறும் ஏமாங்கம் என்று ஏமாங்கதம் என்னும் பெயரை கொண்டு இசையால் திசை போயது உண்டு. இசைனா புகழ் அர்த்தம். புகழாலே திசையெல்லாம் பரவியதாய் ஒரு நாடு உண்டு. அதாவது இந்த முதல் செய்யுளுடைய பொருள் என்ன, அந்த பாடலுடைய பொருள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தென்னை மரத்திலேருந்து நன்றாக முற்றிய காய் தென்னங்காய் வந்து என்ன படுது, விழுது, கீழே விழுது. அது விழுகின்ற வேகத்தில் பாக்கு மரத்தில் உச்சியில் இருக்கிற சுவைமிக்க தேனடைய கிழிச்சு பலாப்பழத்தையும் பிளந்து மாங்கனியை சிதற வச்சு வாழைப்பழத்தினையும் உதிர்க்கவும் செய்துதான். இத்தகு வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டின் புகழ் உலகின் பல திசைகளிலும் பரவி இருந்தது என்பதுதான் முதல் செய்யுள் அடிகளுடைய பொருள். இரண்டாவது செய்யுள் பாருங்க, வாரி வழங்கும் வள்ளல். வள்ளல் கைத்தளம் மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவர்க்கு ஊர்தொரும் உயித்து உராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே. வெள்ளம் அருவியால் உண்டாகிய வெள்ளமானது மால் வரை, மால்ல மலைன் அர்த்தம், தான் பெரிய மலையிலிருந்து கொள்ளை கொண்ட வாரி கொண்டு வந்த கொழுநிதி குப்பையை வளம் மிகுந்த பலவகை செல்வ குவியலை வள்ளல் கைத்தளம் மாந்தரின் வல்லண்மை வாய்ந்த கைகளை கொண்ட நன் மக்களைப் போல உள்ளம் இல்லவர்க்கு ஊக்கம் இல்லாத மக்களுக்கு ஊர்தோறும் உயித்து உராய் ஊர்தோறும் பெயர்ந்து கொண்டு சென்று கொடுத்து உதவ நாடு மடுத்து விரைந்ததே. நாடு முழுவதும் தோன்றி தவழ்ந்து விரைந்து பரவியது. அதாவது இந்த ரெண்டாவது செயலுடைய பொருள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இறந்து கேட்பவருக்கு இல்லை என்று கேட்பவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது இந்த வெள்ளம். அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாய்கிறது. முதல் தலைமை உடையவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கிட்ட வந்து யாராவது இல்லைன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வாரி வாரிங்க வழுவாங்க. அது போல தான் வெள்ளமும் என்ன பண்ணுதா, மலையிலிருந்து வாரி கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் ஊர்தோறும் போயிட்டு மக்களுக்கு வழங்குதுன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது செய்யுள், அதற்கான தலைப்பு மனம் கமழும் கழனி. கவனிங்க, நெறி மறுப்பு எருமையின் ஒருத்தல் நீலினம் செறி மறுப்பு ஏற்றினம் சிலம்ப பண் உரிய பொறிவரி வராலினம் இரிய புக்குடன் வெறிக்கமல் கழனியுள் உழுணர் வெள்ளமே. நெறி மறுப்பு எருமையின் ஒருத்தல் நெளிந்த கொம்புகளை கொண்ட எருமை கடாக்களின் நீலினம் பெரிய கூட்டத்தையும் செறி மறுப்பு ஏற்றினும் செறிந்த கொம்புகளை கொண்ட எருதுகளின் கூட்டத்தினையும் சிலம்ப பண் உரிய அவை முழங்குமாறு ஏர்களில் பூட்டி பொறி வரி புள்ளிகளையும் வரிகளையும் கொண்ட வராலினம் இரிய வராள்மீன் கூட்டங்கள் அஞ்சு ஓடுமாறு வெறி கமல் கழனியுள் மனம் கமழும் கழனியிலே புக்குடன் உழுணர் வெள்ளமே. தாமும் உடன் புகுந்து உழுகின்றவர்கள் வெள்ளம் என்னும் எண்ணிக்கையினர் ஆவர். அதாவது இந்த மூன்றாவது செய்யுள் அடிகளுடைய பொருள் என்னன்றதை பார்க்கலாம். அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும் பேரொலி எழுப்புகின்றன. ரெண்டுமே என்னது, ஒலி எழுப்புது. அவ்வொலி கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. அத்தகு மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. அடுத்து நான்காவது செய்யுள் அடிகள் பாருங்க, அதுக்கான தலைப்பு தலை வணங்கி விளைந்த நெற்பயிர். இது மனப்பாட பகுதியில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் நாங்கள் வாசிக்கும் போது நீங்கள் கவனிங்க, இந்த மனப்பாட பகுதியை படித்து என்ன பண்ணோம், எழுதி பார்க்கணும். பாருங்க, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேல் அலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. சொல்னா நெற்பயிர்கள் அர்த்தம். அரும் சூழ்னா அருமையான கருவினை கொண்ட பசும் பாம்பின் பச்சை பாம்பினது தோற்றம் போல் தோற்றத்தை போல மெல்ல மெதுவாய் கரு இருந்து கருவை தாங்கி ஈன்று பின்னர் கதிர் விட்டு செல்வம் செல்வம் பெற்ற மேலலார்போல் உயர்குடி பிறவாத கீழ்மக்கள் போல் தலை நிறுவி தலையை நேரே உயர்த்தி நின்றன. கதிர் முற்றிய பின் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் கல்வி அறிவு நிரம்ப பெற்ற பெரியோர்களைப் போல இறைஞ்சி காய்த்தவே தலை வணங்கி விளைந்தன.
அதாவது இந்த நான்காவது செய்யுள் அடிகளுடைய விளக்கம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. கரு கொண்ட பச்சை பாம்பு போல இந்த நெற்பயிர்களுடைய தோற்றம் காணப்படும். இந்த நெற்பயிர்கள் கதிர் விட்டு நிமிர்ந்து நிற்கிறது எப்படி இருக்கும்னா, செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவங்க தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கான். அந்த பயிரே அந்த நெல் நல்லா முற்றியவுடன் அந்த நெற்கயிர்கள் சாய்ந்திருப்பது எப்படி இருக்குன்னா, தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஐந்தாவது செய்யுள் பாருங்க, அதற்கான தலைப்பு எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய். பாருங்க, அடிசில் வைகள் ஆயிரம், அறம்புறமும் ஆயிரம், கொடியனார் செய்கோளமும் வைகள் தோறும் ஆயிரம், மடிவியில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம், ஒடிவு இலை வேறு ஆயிரம், ஓம்புவாரின் ஓம்பலே. அடிசில் வைகள் ஏமாங்கத நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும், அடிசில்னா உணவுன்னு அர்த்தம், உணவு வழங்குவதற்காக அடிசில் சாலைகள் ஆயிரம் ஆயிரம் கணக்கில் இருந்தன. அறப்புறமும், அறத்திற்கு விடப்பட்ட வரி இல்லாத நிலங்களும் ஆயிரம், அதுவும் ஆயிரக்கணக்கில் இருந்தன. கொடியனார் செய்கோளமும், பூங்கொடி போன்ற பெண்கள் தம்மை அலங்கரித்து கொள்ளும் அலங்காரங்களும் வைகள் தோறும் ஆயிரம், நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் இருந்தன. மடிவியில் கம்மியர்களோடு, தொழிலில் சோம்பல் இல்லாமல் உழைக்கும் கம்மியர்களோடு, கம்மியர்கள்னால் யாருன்னா இந்த தட்டர் சிற்ப வேலை செய்கிறவங்க இந்த கொள்ளர்கள்லாம் சொல்கிறாங்களே இவங்க எல்லாருமே என்ன, அது கம்மியர்கள் தான். அதான் சொல்கிறாங்க, தொழிலில் சோம்பல் இல்லாமல் உழைக்கும் கம்மியர்களோடு, மங்களமும் ஆயிரம், நடைபெற்ற திருமணங்களும் ஆயிரம் ஆகும், வேறு ஆயிரம், ஓம்புவாரின் ஓம்ப ஒடிவு இலை. என்னது இவையெல்லாம் வேறு வேறாகிய ஆயிரக்கணக்கான பாதுகாப்பவர்களால் காக்கப்படுவதால் தடைப்படுதல் இல்லை. அதாவது இந்த ஐந்தாவது செயலுடைய பொருள் என்னன்றத நம்ம பார்க்கலாம். வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் ஆயிரம், அறச்சாலைகளும் ஆயிரம், அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணிமாடங்களும் ஆயிரம், மேலும் செய்தொழிலில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் ஆயிரம், அதனால் நிகழும் திருமணங்களும் ஆயிரம், ஏமாங்கத நாட்டில் தவிர்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் ஆயிரம் என்பதே இச்செயலடிகளின் பொருள். ஆறாவது செய்யுள் பாருங்க, அதற்கான தலைப்பு நாடுகள் சூழ்ந்த ஏம்பாங்கதம். அதற்கான செய்யுளடிகள் நற்தவம் செய்வார்க்கு இடம், தவம் செய்வார்க்கும் அஃது இடம், நற்பொருள் செய்வார்க்கு இடம், பொருள் செய்வார்க்கும் அஃது இடம், வெற்ற இன்பம் விளைவிப்பான் வின் உவந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைகும் மற்ற நாடரோ. வெற்ற இன்பம் விளைவிப்பான், வெற்றியை உடைய தன் இன்பத்தை உலகம் விரும்புமாறு செய்வதற்காக. வின் உவந்து வீழ்ந்தது என வின் உலகமே மகிழ்ந்து நிலத்தினில் வந்து வீழ்ந்து கிடப்பதைப் போல மற்ற நாடு வட்டமாக வைகும், மற்ற நாடுகள் எல்லாம் வட்டமாய்ச் சூழ்ந்து தனக்கு எல்லையாய் விளங்க ஏமாங்கதம் நாடு நாயகமாய் விளங்கியது அஃது. அந்த நாடு தன் வளத்தாலும் சிறப்பாலும் நற்தவம் செய்வார்க்கு இடம், வீடு பேறு அடைய சிறந்த தவம் செய்வார்க்கெல்லாம் இடமாய் விளங்கியது. தவம் செய்வார்க்கும் மறுமை இன்பத்தை விரும்பி இல்லறத்தை இனிது நடத்துவார்க்கும் அஃது இடம், அது இடமாய் விளங்கியது. நல்பொருள் செய்வார்க்கு இடம், அழிவில்லாத சிறந்த பொருளாகிய கல்வியை தேடுவார்க்கும் இடமாய் விளங்கியது. பொருள் அஃது இடம், நிலையில்லாத செல்வ பொருளை தேடுவார்க்கும் அது இடமாய் விளங்கியது. அதாவது இந்த ஆறாவது செய்யுளடிகளுடைய பாடலுடைய பொருள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஏமாகத நாடு உண்மையான தவம் புரிவோருக்கும் இல்லற நடத்துவோருக்கும் ஒரு இனிய இடமா இருக்குது. நிலையான பொருளை தேடுவாருக்கும், நிலையில்லாத பொருள் செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமா இருக்குது. நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எழில் மிகு அழகு மிகுந்த சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண் உலகிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது என்பதுதான் இச்செயலடிகளுடைய பொருள். சிவக சிந்தாமணியில் நமக்கு கொடுத்துருக்கிற செய்யுள் அடிகளில் ஒரே ஒரு செய்யுள் தான் நமக்கு மனப்பாடம். அந்த மனப்பாடத்திற்குரிய அந்த செய்யுள் அடிகளை நீங்கள் படித்து எழுதி பழகணும், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு கட்டத்தில் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. சிவக சிந்தாமணியில் மொத்தம் 13 இளம்பகங்கள் பார்த்தோம். அந்த 13 இளம்பகங்கள் என்னன்றதில் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் படித்து எழுதி பழகணும். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு குருவினா கேட்கலாம், அப்படிலாம் ஒரு மதிப்பெண் வினாக்களும் கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணமும் இடம்பெற்றிருக்கு. அந்த சொற்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், சரியான விடைகளை எழுதி பழகணும். நூறு குறிப்பு ஆசிரியர் குரூப்லேருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க, அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து எழுதி பழகணும்.
இப்பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய சரியான விடைகளை படித்து எழுதி பழக வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் புதியதொரு பாடத்தோடு சந்திப்போம். நன்றி.